Let me tell you something. The first book written in the Bible was not Genesis. வேதத்திலே முதல் முதல் எழுதப்பட்ட புத்தகமானது ஆதியாகமம் அல்ல. Genesis was written by Moses about 1500 years before Christ. கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே எழுதிய புத்தகம் தான் ஆதியாகமம். But about 500 years before that, அதற்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பு, there was one book written called the book of Job. யோபின் புத்தகம் எழுதப்பட்டது. அதான் யோபு. All the other books were written after the time of Moses. அதற்கு பிறகு உள்ள எல்லா மற்ற எல்லா புத்தகங்களும் மோசேயின் காலத்திற்கு பின்பு எழுதப்பட்டவைகளாகும். But one book out of the 66 was written 500 years before the time of Moses. ஆனால் இந்த 66 புத்தகங்களிலே ஒரு புத்தகம் மட்டும் மோசேயின் காலத்துக்கு முன்பதாக பெற்றது. That's the book of Job. அதான் யோபின் புத்தகம். He was not an Israelite. He had no connection with Abraham. யோபு இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல. யோபுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. And in the first book of the Bible we learn something. இந்த முதல் வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகத்திலே ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். In the first chapter of the first book. முதல் புத்தகம் எழுதப்பட்ட முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் read about a man of God. ஒரு தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். யோபு who had a godly family. ஒரு தேவனுடைய குடும்பம் வைத்திருந்த ஒரு மனிதன். Who used to pray with his family regularly. ஒழுங்காக தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன். This is how God writes in the first chapter of the first book of the Bible. இதே தான் தேவன் வேதத்திலே காணப்படுகிற முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்தில் எழுதுகிறார். Godly man who's got a godly family. ஒரு தேவபக்தியுள்ள மனிதனுக்கு தேவபக்தியுள்ள குடும்பம் இருக்கிறது. That's why we preach godliness and godly family. ஆகவே தான் நாம் தேவபக்தியையும் தேவபக்தியுள்ள குடும்பங்களையும் குறித்து பிரசங்கிக்கிறோம். And in that same chapter it tells us about the devil. அதே அதிகாரத்திலே பிசாசை குறித்து நாம் வாசிக்கிறோம். And it tells us in Job 1:7 that the devil is always going around the earth to soon watching people. 1:7 பிசாசு செய்கிறான். அவன் எப்பொழுதும் பூமி எங்கும் உலாவி அதை சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் சொல்கிறான். அவன் பல்லவத்துக்கு வர முடியாது, ஆனால் தூரத்திலிருந்து தேவனிடத்தில் பேச முடியும். The devil, God asks the devil, where are you coming from? சாத்தானே நீ எங்க இருந்து வருகிறாய் என்று சாத்தானை பார்த்து கேட்கிறான். நான் பூமி எங்கும் சுற்றிவிட்டு வருகிறேன். Okay, Satan, you have seen so many people on the earth. நீ பூமியிலே பல மக்களை பார்த்து விட்டாய் சாத்தானே. யோபுவை பார்த்தாயா? Such an upright man. அவன் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருந்தான். God wants to point you to the devil like that. அதே இதே போலதான் பிசாசு தேவன் உன்னை சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். In that town, இந்த ஊர்லே, in that village, இந்த கிராமத்திலே, Satan, சாத்தானே, have you seen that young girl? இந்த வாலிப பெண்ணை பார்த்தாயா? Have you seen that young man? இந்த வாலிப தம்பியை பார்த்தாயா? They are not like all the other hypocritical Christians. இவர் மற்ற மாயமானமான கிறிஸ்தவர்களைப் போல இல்லை. They are so upright. உத்தமமாக இருக்கிறார்கள். They hate sin. பாவத்தை வெறுக்கிறார்கள். They don't look at dirty things. அசுத்தமான காரியங்களை பார்க்கவில்லை. They read dirty books. அசுத்தமான புத்தகங்களை வாசிக்கவில்லை. அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள், பரிசுத்தமாக இருக்கிறார்கள். Satan says, but God, most of your children are all hypocrites. ஆண்டவரே, என்ன உங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் மாயமான காரியங்களை இருக்கிறார்கள். They come and sit in the conference as if they are holy people, but you know what they are doing in private. பரிசுத்தவான்கள் போல சபையிலே கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா அந்தரங்கத்தில் என்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, God says, yes, Satan, I know that. ஆம், பிசாசே, எனக்கு சாத்தான் எனக்கு தெரியும். Have you seen that girl? இந்த பெண்ணை பார்த்தாயா? That boy? இந்த பையனை பார்த்தாயா? Different. அவர்கள் வித்தியாசமானவர்கள். They are not like all the other hypocrites who sit in the conference. அவர்கள் கான்பரன்ஸில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மற்ற மாயமாளக்காரர்களைப் போல இல்லை. I wish many of you will have a burning desire to be like that. இது போல இருப்பதற்கு ஒரு அனலுள்ள ஒரு வாஞ்சை காணப்பட முடியாய் நான் விரும்புகிறேன். When I was a young man, நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது, I had a burning desire to be like that. எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாஞ்சை, விருப்பம், ஆசை அப்படி இருக்க முடியாய். Oh God, I want to be like Job. தேவனே, நான் யோபை போல இருக்க விரும்புகிறேன். Whom you can point out to the devil. ஆண்டவரே, பிசாசுக்கு சாத்தானுக்கு சுட்டி காண்பிக்க கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்க விரும்புகிறேன். A young man, வாலிபனாக இருந்த நான், got no desire but to live for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வினை விருப்பமே இல்லாமல் வேறு விருப்பம் எனக்கு இல்லை. I was converted. I have many desires to be a great man in the world. மனதிலிருந்து முழுமையாக எனக்கு பல விருப்பங்கள் எல்லாம் இருந்தது. இந்த உலகத்தில் பெரிய ஆளாக வேண்டும் என்று. Now I only wanted to live for Christ. இப்போது நான் கிறிஸ்துவுக்கு மட்டுமே வாழ விரும்புகிறேன். I pray that many of you sitting here will be like that. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இப்படி மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Tremendous burning passion. உள்ளத்திலே அழியாத ஒரு ஆவல், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, கவலம். Father, பிதாவே, I want you to point me out to Satan. சாத்தானுக்கு என்னை சுட்டி காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே. Not as a perfect person, I'm not perfect. ஒரு பூர்ணமான போல என்னை காண்பிக்க வேண்டாம் ஆண்டவரே. நான் ஒரு பூர்ணவன் அல்ல. Upright person. ஆனால் நேர்மையானவன். No crookedness. அங்கே கண்ணே எந்த குறுக்கு வழியும் இல்லை. Satan says to God. சாத்தான் தேவனை பார்த்து சொல்கிறான். Yeah. That man, that boy there, they don't have any problems. That's why they are serving you. இந்த பையனா, இந்த பெண்ணா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அதனால நமக்கு சேவிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அனுப்பும், அதற்கு பிறகு உத்தமமாய் நேர்மையா இருக்கிறார்கள் என்று பார்ப்போம்.
Let the teachers in their school turn against them and make them fail in the exam. ஸ்கூலில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாணவர்கள் விரோதமாய் மாறி வேண்டுமென்றே இந்த பையன்களை ஃபெயில் ஆகட்டும். And some teacher turns against you because you are a Christian and makes you fail in the exam. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே வேண்டுமென்றே ஒரு பாடத்திலே உங்களுக்கு ஃபெயில் மார்க் போட்டு விடுகிறார்கள். How will you feel? எப்படி உணர்வீர்கள்? Will you lose your faith? விசுவாசத்தை இழந்துவிடுவீர்களா? The devil says they will lose their faith. சாத்தான் என்ன சொல்கிறான்? ஒரு சத்தியத்தை ஃபெயில் ஆகினாலே போதும் விசுவாசத்தை இழந்துவிடுவான். Think if God can say about you. உன்னை குறித்து தேவன் இப்படி சொல்லுவார் என்றால், இந்த பையனுக்கு விரோதமாக, இந்த பிள்ளைக்கு விரோதமாக எல்லா ஆசிரியர்களும் விரோதமாக மாறி எல்லா பாடங்களையும் வேண்டுமென்றே ஃபெயில் பண்ணினாலும் அந்த மகனும் மகனும் என்னை பின்பற்றுவான். சில சமயத்திலே பிள்ளைகளுக்கு இது போல நடக்க வாய்ப்பு உண்டு. Some teacher doesn't like you. சில டீச்சர்களுக்கு உங்களை பிடிக்காது. And they might purposely trouble you. வேண்டுமென்றே உங்களுக்கு சில கஷ்டம் கொடுப்பாங்க. I know that happened to one of my sons. என்னுடைய மகன்களில் ஒருவனுக்கு அப்படி நடந்தது. The teacher in the school didn't like him, didn't like me. அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காது, ஆகவே என்னுடைய பையனையும் பிடிக்காது. So they kept on. அவனுக்கு கஷ்டம் கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள். ஐயோ அப்பா, இந்த ஸ்கூலுக்கு எனக்கு நான் போவே மாட்டப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உபத்திரம் கொடுத்தாங்க. அது நடக்கும் என்று உங்களுக்கு சொல்லும். கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவோ அநீதி கொடுக்கக்கூடிய, அநீதி நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது. நீங்க ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட, நீங்கள் கீழான கிறிஸ்தவனாய் மாறிவிட்டால் அந்த வேலை வாய்ப்பிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடம் கிடைக்காமல் போய்விடும். இது நூற்றுக்கு நூறு அநீதி. கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடிய அந்த ஒரே காரணத்தினாலே அந்த வேலை கிடைக்கவில்லை. சில இடங்களில் கிறிஸ்தவனாக இருப்பதனாலே வேலை உயர்வு கொடுக்கப்படுவார்கள். இந்த வேலைக்கு நீங்கள் தேர்வு செய்யப்படவில்லை. Are you bold to say I am a disciple of Jesus Christ? நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் தைரியசாலியா? You don't give me a promotion, it's okay. எனக்கு வேலை உயர்வு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. You fail me in examination, it's okay. எனக்கு வேண்டுமென்றே ஃபெயில் பண்ணினாலும் பரவாயில்லை. You kick me out of my job, it's okay. வேலை விட்டு என்னை விரட்டி விட்டாலும் பரவாயில்லை. You know, in some of our own church, in some villages, they turned out the believers meeting in a house because they were Christians. நம்முடைய சில கிராமங்களிலே கிறிஸ்தவர்களாக ஒரு வீட்டில் கூடிக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். தெரியுமா? So many problems. It's going to be worse in the days to come. எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக போகிறது. What are you going to do? என்ன செய்ய போகிறீர்கள்? Give up your faith. விசுவாசத்தை விட்டு விடுவீர்களா? Change your name to some Hindu name so that you get your promotion. உங்களுடைய கிறிஸ்தவ பெயரை இந்து பெயரா மாற்றி விட்டு ஒரு வேலை உயர்வு பெற போகிறீர்களா? Or will you say, I am a disciple of Jesus Christ? My kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யமே உலகத்துக்குரியது அல்ல. I'm not living here for promotion. நான் வேலை உயர்வுக்காக இங்கே வாழவில்லை. If you throw me out of my job, my father will take care of me. என் வேலை விட்டு நீங்கள் துரத்தி விட்டீர்கள், இந்த பாதத்தில் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார். You know, there's a wonderful promise in Psalm 27. சங்கீதம் 27 இல் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. Some of you may be facing situations like this. இது போல சில சூழ்நிலைகளை சில சந்தித்துக் கொண்டிருக்கலாம். Psalm 27. சங்கீதம் 27. It says here, வேலையிலே இருக்கக்கூடிய மேலதிகாரி என்னை விரட்டி விட்டாலும் தேவனுக்கு நல்ல வேலை தருவார். You know, our life as a Christian is so powerful. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையானது சக்தி வாய்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. We don't have to face the world as if we are afraid and that they can defeat us. ஏதோ உலகத்துல நம்மை தோற்கடிக்க வைத்து விடுவோம் என்று சொல்லி பயந்து கூணி குறுகி வெட்டி நானே வாழ தேவையில்லை. He says in verse 11 here, Lord, I've got many enemies. எனக்கு அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். But in the midst of all of them, அவர் மத்தியிலே, teach me your way. உம்முடைய வழிகளை போய் மீன் லெவல் பாத். ஆண்டவரே, சரியான பாதையிலே நடக்கும்போது I'm not going to be afraid of my enemy. என் சத்துருக்களை பார்த்து நான் பயப்பட போவதில்லை என்று 11 12 வசனங்களை வாசிக்கிறோம். That's wonderful. That's how we are supposed to live. எப்படி தான் வாழ வேண்டும்? We don't have to be afraid because our heavenly father cares for us. நம்முடைய பரமபிதா நம்மை பராமரிக்கிறபடினாலே, கவனிக்கிறபடினாலே நாம் பயப்பட தேவையில்லை. Don't let the devil scare you. பிசாசுகளை பயமுறுத்த அனுமதிக்க வேண்டாம். We see in the book of Job, யோபின் புத்தகத்தில் பார்க்கிறோம், that the devil could not do anything to Job without God's permission. தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு ஒன்றையுமே யோபுக்கு செய்ய முடியவில்லை. See what the devil says.
அவன் பொய் சொல்ல துணிய மாட்டான். உங்களுக்கும் எனக்கும் தான் பொய் சொல்லுவான். மனிதனுக்கு தான் அவன் பொய்யன். But to God he has to speak the truth. தேவனுக்கு அவன் மெய்யை தான் பேச வேண்டும். See what he says about Job. யோபை குறித்து என்ன சொல்றான் பாருங்க. God, ஆண்டவரே, தேவனே, you have put verse 10 a hedge about him. அவனை சுற்றி நீர் வேல் நிறைத்திருக்கிறீர்கள். And second another hedge around his family. அதுக்கு பிறகு அவன் குடும்பத்தை சுற்றி ஒரு வேல் நிறைத்திருக்கிறீர்கள். And a third hedge around all his property. அவனுடைய சம்பத்தை சுற்றி ஒரு வேல் நிறைத்திருக்கிறீர்கள். You know there were three hedges around Job. யோபை சொன்னான், யோபை சுற்றிலும் தேவன் அடைத்த மூன்று வேலைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? மனிதன் வேலை அடைத்தால் யார் வேண்டும் என்றாலும் வேலையை உடைத்துக் கொண்டு உள்ளே வரலாம். When God puts a hedge, nobody can come through. ஆனால் தேவன் ஒரு வேலையை அடைப்பார் என்று சொன்னால் யாருமே உள்ளே வர முடியாது. Absolutely foolproof security. அது முற்றிலுமாக அது யாரும் தவிர்க்க யாரும் தகர்க்க முடியாத பாதுகாப்புடைய ஒரு வேலை. It is better security than all these black cat commanders can give to the prime minister. கருப்பு பூனை பாதுகாப்பு படை பிரதம மந்திரிக்கு கொடுக்கிறார்கள். அதை காக்கும் அதிகமான பாதுகாப்பு தேவனுடைய வேலை. Three levels of security. இங்கே மூன்று நிலையில பாதுகாப்பு வளையங்கள் காணப்படுகிறது. It's not black cat, it's Almighty God. இது கருப்பு பூனை படை அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன். Around me, என்னை சுற்றிலும். Around my wife and children, என்னுடைய மனைவி பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலை. And the third one around my house, மூன்றாவது என்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒரு வேலை. And my bank account, என்னுடைய வங்கி கணக்கு. My business, என்னுடைய தொழில். I have got three hedges around me. என்னை சுற்றிலும் மூன்று வேலைகள் போடப்பட்டிருக்கிறது. You also got it. உங்களுக்கும் இருக்கிறது. But if you don't know it, you live in fear and anxiety. அந்த வேலை இருக்கிறது என்று நீங்கள் தெரியாவிட்டால் நீங்கள் பயத்திலே கஷ்டத்திலே கவலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். In the years when I did not know it, I also lived in fear and anxiety. நான் அறியாத காலங்களிலே நானும் பயத்திலே கவலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். But now I know it. இப்போ எனக்கு தெரியும். God has written here what the devil said, which was the truth. பிசாசு உண்மையாய் சொன்ன காரியத்தை தேவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். Why do we know it's the truth? வேதம் சத்தியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Because he was speaking to God. ஏன் பிசாசு சொல்லுகிறது உண்மை என்று அறிந்திருக்கிறோம் என்றால் பிசாசு தேவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். பிசாசு என்னிடத்தில் பேசும்பொழுது அவன் பொய்யன். When he speaks to God, he's speaking the truth. ஆனால் அவன் தேவனிடத்தில் பேசும்பொழுது அவன் உண்மையை பேசுகிறான். And I thank God that this accidentally slipped out of the devil's mouth. So that all of us can know it. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தற்செயலாக பிசாசுல வாயிலிருந்து வழி வந்துவிட்டது. அந்த என்ன வார்த்தை சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி மூன்று வேலைகள் இருக்கிறது என்று அது நம்புவீர்களா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, நாம் நம்ப வேண்டும். என்னை சுற்றும் பாதுகாப்பு வளையம் ஒன்று இருக்கிறது. குடும்பத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது. செக்யூரிட்டி ஃபென்ஸ் அரௌண்ட் மை ப்ராப்பர்ட்டி. என்னுடைய சொத்தை சுற்றிலும் ஒரு And God may allow the devil to come through fence 1, 2, 3. தேவன் முதலாவது வேலி வழியாக, இரண்டாவது வேலி வழியாக, மூன்றாவது வேலி வழியாக வருவதற்கு அனுமதி கொடுக்கலாம். He may allow me to lose money in my business. என்னுடைய தொழிலே சில பண நஷ்டத்தை அடைய முடியாத தேவன் அனுமதிக்கலாம். He may allow my whole business to fail. என்னுடைய முழு தொழிலையும் நஷ்டத்தை சந்திக்கும் முடியாக கூட தேவன் அனுமதிக்கலாம். நல்ல நோக்கத்துக்காக. I remember once when I lost a lot of my money in my business. ஒரு முறை என்னுடைய தொழிலில் நிறைய பணத்தை இழந்து விட்டேன். I said, Lord, why did you do that? ஆண்டவரே, ஏன் அனுமதி என்று கேட்டேன். Lord said, that is to free you from the love of money. பண ஆசையில் உன்னை விடுதலையாக்க முடியாது என்று நான் ஆண்டவரே சொன்னேன். Praise the Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். Good thing going to come out of that. அதிலிருந்து நல்ல காரியம் ஒன்று வந்து விட்டது என்று சொன்னேன். So if the devil makes you suffer a financial loss, it will be God will use it for a good purpose. ஆகவே பிசாசு நீங்கள் பண நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்று அனுமதித்திருந்தால் தேவனுடைய நல்ல நோக்கத்தோடு அனுமதிப்பார். He saw that you are so attached. நீங்கள் உங்கள் பணத்தில் அவ்வளவாய் நெருக்கமாய் நீங்கள் அதை சார்ந்திருக்கிறீர்கள், அது ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு பிக்பாக்கெட் எடுத்து விட்டான். Money in my pocket. பஸ்ல இறங்கி பார்த்தா பணமே இல்ல பிக்பாக்கெட். That man did it so cleverly, I didn't feel anything. அவன் இவ்வளவு புத்திசாலித்தனமாக செய்து விட்டான், என்னால் உணரவே இல்லை. பணம் போனதே எனக்கு தெரியவில்லை. I believe he deserved it because he did it so well. அவ்வளவு நேர்த்தியாக செய்தபடினாலே கண்டிப்பா அந்த பணம் அவனுக்கு போய் சேர வேண்டியது தகுதி என்று எண்ணி விட்டேன். So what did I do? அவன் என்ன செய்தேன்? First of all, I said, முதலாவது நான் சொன்னேன், Lord, my money is in my purse. ஆண்டவரே, என்னுடைய பணம் என்னுடைய மணிப்பர்ஸ்ல இருக்கிறது. But my joy was not in my purse, that is in my heart. என்னுடைய சந்தோஷம் மணிப்பர்ஸ்ல இல்லை, அது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. So my joy will not go. ஆகவே அந்த சந்தோஷம் போக. Some people have got the money and the joy inside the purse. சில பேருக்கு மணிப்பர்ஸ்க்குள்ள பணமும் இருக்கிறது சந்தோஷமும் இருக்கிறது. If the money goes, the joy also goes. அதே மணிப்பர்ஸ்ல யாராவது பிக்பாக் அடிச்சா இந்த சரத்தையும் பிக்பாக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. Don't keep your joy in your banks, keep your joy in your heart. ஆகவே உங்களுடைய சந்தோஷத்தை பேங்க்ல வைக்க வேண்டாம், உங்களுடைய சந்தோஷத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்.
So that's the first thing. அவிதான் முதலாவது காரியம். I lost my money. ஆண்டவரே என் பணத்தை இழந்துட்டேன். It was not much. நன்றி ஆண்டவரே, அது அவ்வளவு பணம் இல்ல. But I didn't lose my joy. அவன் சந்தோஷத்தை நான் இழக்கவில்லை. And second, இரண்டாவது, I want to pray for this man. I don't know who he is. என்னை பிக் பாக்கெட் தான், அந்த பிக் பாக்கெட் காரன் யாரு எனக்கு தெரியாது. அவனுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக யாருமே அவனுக்காக ஜெபிக்காமலே இருந்திருக்கோம். தேவன் யாரோ ஒருவராவது அந்த பிக் பாக்கெட் காரனுக்காக ஜெபிக்க முடியாது விரும்பி இருக்கிறார். என்னை கண்டுபிடித்தார். நீதான் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். So I pray for him. அவன் நான் அந்த பிக் பாக்கெட் காரனுக்காக ஜெபிக்கேன். So some good things. I don't know where he went. I hope he got converted someday. அவன் எங்க இருக்கானோ எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நாள் இவன் ரட்சிக்கப்படுவானோ ரட்சிக்கப்பட்டிருப்பானோ. I did my part. அல்ல, என்னுடைய பங்கை நான் செய்து விட்டேன். You know, it is with God's permission it happens. தேவனுடைய அனுமதியோடு கூட இது நடக்கிறது. I have got so many experiences like this. இது கூட எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. God allows something but he makes a way of escape for me. தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை அனுமதிக்கிறார், அதே சமயத்தில் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கையும் உண்டுபடுகிறார். Always on your side against the devil. தேவன் எப்பொழுதுமே பிசாசுக்கு விரோதமாக உன் பக்கமா இருக்கிறார். Please remember this one statement. இந்த ஒரு வாசகத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். God is always on your side against the devil. தேவன் எப்பொழுதுமே உன் பக்கமாக நின்று கொண்டு பிசாசு எதிராக நிற்கிறார். Never will he be on the devil's side. ஒரு காலம் தேவன் பிசாசின் பக்கமாக சேர்ந்து விட மாட்டார். When you have done something wrong, he will be on your side again. அவர் செய்திருந்தாலும் கூட தேவன் உங்கள் சார்பாக தான் நிற்பார். Yeah, I have used this example before. The உதாரணத்தை இன்னொரு முறை பயன்படுத்துகிறேன். நான் அதை மீண்டும் சொல்லட்டும். Supposing your mother has got a very naughty 12-year-old boy always causing her trouble at home. ஒரு அம்மாவுக்கு 12 வருஷம் பையன் இருக்கான், எப்ப பார்த்தாலும் சுத்தி தான் செய்து கொண்டே இருக்கான். குறும்புக்கான் அதை எடுத்து போடுவது அம்மா சொல்றத கேட்கறதே. எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட சண்டை போடுவான், அடிப்பான், அம்மா குத்துவான். One day that boy gets very angry and bangs the back door and goes into the field. ஒரு நாள் அப்ப அந்த பையனுக்கு பயங்கர கோபம் வந்து பின்னாடி கொள்ளை பக்கத்து கதவை தப்பு நடிச்சுட்டு அவன் தோட்டத்துக்கு போயிட்டான். And after a few minutes, கொஞ்சம் வினாடிகள் கழித்து the mother hears the child screaming, mama, 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 and the mother opens the door and sees அம்மா கதவை திறந்து பின்னாடி போய் பார்த்தால் that boy is standing against a tree. அந்த பையன் ஒரு மரத்துக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறான். பெரிய நாகப்பாம்பு அவனை கொத்துவதற்கு அப்படியே தயாராக சீறி கொண்டிருக்கிறது. இந்த பையன் நல்ல பையன் கிடையாது, குடும்பக்கார சுத்திகார, எப்போதும் கீழ்படியாத பையன். அம்மா என்ன சொல்லுவாங்க பாம்புட்டு? அம்மா என்ன சொல்லுவாங்க? பாம்பு நல்ல வேலை வந்து அவனை சொல்லு, அவன் கொள்ளுவதற்கு தகுதி அவன் கொள்ளு, அவன் நல்லா குடும்ப படித்தான் கொள்ளுன்னு சொல்லுவாங்களா? Any of you mothers will say that about a naughty boy. Yerkudi amma maru yaravade appadi solluvanga boy, about a naughty boy. Romba kurumbukara paiye solluvirla. You will never say. Neenga oru kaalam solla maatinga. You will take a stick and go and hit that snake even if your life is in danger. Ungaliye uyirukke aabathu endra oru soolile vandhalum periya kamba eduthu konna paambi adippeenga. You help that naughty boy. Kurumbukara keepudiyada paiyanukku udhavi seiyumbadiyaga. Even when you do wrong, neenga thavaru seiyum poludum God is on your side against the devil. பிசாசு விரோதமாக தேவன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். Remember that. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Sometimes the devil says, சில சமயங்களில் பிசாசு சொல்வான், you are so disobedient, how will God be on your side? இவ்வளவு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் தேவனுக்கு, தேவன் எப்படி உன் பக்கமா இருப்பார்? What you must say? என்ன சொல்ல வேண்டும்? God doesn't like my sin, that I know. தேவனுடைய பாவம் தேவனுக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். But he is on my side against you, Satan. பிசாசு உனக்கு விரோதமாக தேவன் உன் பக்கமாய் தான் இருக்கிறார். You know, that's what encourages me. இதுதான் என்னை உற்சாகப்படுத்துகிறது. The devil cannot make me feel that oh God will forsake me. தேவன் என்னை கைவிட்டு விடுவார் என்று சொல்லி பிசாசு என்னை உணர வைக்கிறான். He cannot forsake me. அவர் என்னை கைவிட மாட்டார். But God is always on my side against the devil. இப்பொழுது பிசாசு விரோதமாக தேவன் என் பக்கமாக இருக்கிறார். As you go from this conference, இந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க போகும்போது, I want you to know this one thing. இந்த ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். He was defeated on the cross. பிசாசு கல்வாரியில் தோற்கடிக்கப்பட்டார். God wants to deliver you from every wretched thing the devil did in your life. உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு செய்த ஒவ்வொரு துர்க்கிரியையிலிருந்தும் தேவன் உங்களை விடுதலை தருகிறார். Please remember this one last verse. இந்த ஒரு கடைசி வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 John chapter 3 verse 8. ஒன்று யோவான் 3 அதிகாரம் 8 வசனம். Son of God was manifested to destroy the works of the devil. He came to destroy the works of the devil. Believe that.
Lord, you will do that in my life. ஆண்டவரே, இதை என் வாழ்க்கையில் செய்ய முடியும். I'm sorry for all the sins I've committed. என் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களுக்காக ஆண்டவரே என்னை மனமறந்துகிறேன். Sorry for listening to the devil so many times. எவ்வளவு நாட்களாக பிசாசுக்கு செவி கொடுத்தபடியால் மனமறந்துகிறேன். To you from now on, Lord. இப்பொழுது ஆண்டவரே, நான் உமக்கு செவி கொடுக்க வேண்டும். You are my father. நீர் என்னுடைய தகப்பன். Today my whole life hurts. என்னுடைய முழு வாழ்க்கையும் இன்றிலிருந்த ஊழியர் ஆண்டவரே. I'm going to believe that you will always fight for me against the devil. எப்பொழுதும் ஆண்டவரே, நீர் என் பக்கமாய் இருந்து பிசாசை மேற்கொள்ள போகிறீர் ஆண்டவரே. Thank you. நன்றி ஆண்டவரே. Let's pray. நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, பரலோக பிதாவே, help us never to forget the things we have heard in these days. இந்த நாட்களில் நாம் கேட்ட காரியங்களை ஒரு காலம் மனக்காலம் முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. The truth that will set us free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். I pray you set everybody here free. எங்களுக்கு எல்லாரையும் ஆண்டவரே சத்தியம் விடுதலையாக்கும் முடியாக ஜெபிக்கிறேன். Free from the guilt of past life. கடந்த கால வாழ்க்கையுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலையாக்கும். The power of sin. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும். Fear and anxiety. பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. Fear of the devil. பிசாசுடைய பயத்தினுடைய விடுதலையாக்கும் ஆண்டவரே. All the disturbance in their home. அவருடைய குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளையும் விடுதலையாக்குகிறார்கள். Set us all completely free. எங்களெல்லாம் முற்றிலுமாய் விடுதலையாக்கும் முடியாக ஜெபிக்கிறோம். So that we can fly like the eagle. அன்றே கழுவே போல உயரத்திலே உன்னதத்திலே பறக்க உதவிச்சிராய். We know you'll do it. நீர் செய்வீரென்றால் bless every family here. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிமாட்டோம். Lord, there are sick people here. I pray for healing for them in Jesus. அன்றே காலிலே இங்கே இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தால் அவர் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். And Lord, we pray for those who are in financial need. அன்றே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். Help them. அவர்கள் உதவி செய்ய. They are looking for job. அன்றே வேலையிலே என்று தேடிக் கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். Find job. நல்ல வேலையை கண்டுபிடிக்க முடியாத உதவிகளுக்காக. Looking for marriage partner. அன்றே திருமணத்திற்கு ஏற்ற துணைக்காக தேடிக் கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். Lead them to the right partner. சரியான துணையோடு கூட அவர்களை வழிநடத்த முடியாத ஜெபிக்கிறேன். Oh God, make us a flaming light for you in Tamil Nadu. தேவனே, தமிழ்நாட்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்ற முடியாத ஜெபிக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen.